தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மலேசியாவை வீழ்த்தி இந்தியா பதக்கத்தை உறுதி செய்து வரலாறு படைத்துள்ளது. முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் மலேசியாவின் லீஜியாவிடம் 23-21, 21-9 என்ற நேர்ஸுகளில் தோல்வியடைந்தாலும் இரண்டாவது போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் கோஸ்லே பே நூர் இசுதீன் இணையை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய வீரர் ஹெச் எஸ் பிரணாய் 21-13, 21-8 என்ற நேர் செட்டில் மலேசியாவின் லியோங் ஜூன் ஹாவை தோற்கடித்தார். இதன் மூலம் காலிறுதியில் 5 முறை சாம்பியனான மலேசியாவை 3-2 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா வீழ்த்தியுள்ளது. 43 ஆண்டுகளுக்கு பிறகு தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா பதக்கத்தை உறுதி செய்துள்ளது இதுவே முதன்முறையாகும். அரையிறுதிப் போட்டியில் இந்தியா டென்மார்க் அணியை எதிர்கொள்கிறது.